நாம் பகுதி 6.3 இல் உள்ள செயற்பாடு ஒன்றினை கவனிப்போம். அந்த செயற்பாடு இதுதான். x ஐ y-னதும் x சக y-னதும் பெருக்கம் யாது என செய்து பார்ப்போம். இதோ x ஐ y அடைப்பு x சக y ஆகியவற்றை நாம் பெருக்க வேண்டும். அதாவது இந்த இரண்டு காரணிகள் இரண்டையும் பெருக்கினால் என்ன கிடைக்கும் என பார்க்கலாம். அல்லது இந்த இரண்டு கோவைகளையும் பெருக்கினால் என்ன கிடைக்கும் என பார்ப்போம். அவ்வாறு பெருக்குகின்ற முறை எங்களுக்கு தெரியும். முதலாவது எக்ஸை எடுத்துக்கொண்டு இந்த அடைப்பினுள் உள்ள எக்ஸ் சக வையை பெருக்க வேண்டும். பின்னர் மறை வையை எடுத்துக்கொண்டு அடுத்த அடைப்பிடும் முழுமையாக பெருக்க வேண்டும். பின்னர் எக்ஸால் இந்த அடைப்பில் உள்ளவற்றை பெருக்க வேண்டும். அவ்வாறு செய்யும்போது எமக்கு முதலாவதாக எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சக எக்ஸ் ஒய் கிடைக்கும். அடுத்து இரண்டாவது அடைப்பை சுருக்கும்போது மறை எக்ஸ் ஒய் கிடைக்கும். அடுத்ததாக மறை ஒய் வர்க்கம் கிடைக்கும். எமக்கு தெரியும் எக்ஸ் ஒய் மறை எக்ஸ் ஒய் நீக்கப்படும். எனவே இங்கு கிடைப்பது எமக்கு எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கம் என்பதாகும். அதாவது இது என்ன விளக்கத்தை தருகின்றது என்றால், எக்ஸ் சய ஒய் எக்ஸ் சக ஒய் என்ற இரண்டு காரணிகளை பெருக்கினால் அல்லது இந்த வடிவத்தில் உள்ள காரணிகளை பெருக்கினால் எமக்கு கிடைப்பது எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கம். அல்லது இதன் மறுதலையை நாம் கூறுவோம். எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கம் என இருந்தால் அதனை நாம் எக்ஸ் சய ஒய் எக்ஸ் சக ஒய் என்ற வடிவில் காரணிகளாக பெருக்கங்களாக எழுதலாம். உதாரணமாக 49 சய 25ன்னு எடுத்துக்கொள்வோமே. 49 என்பது 7 வர்க்கம், 25 என்பது 5 வர்க்கம். எனவே 49 சய 25 என இருந்தால் கூட நமக்கு 7 சய 5 7 சக 5 என எழுதி கொள்ளலாம். 7 சய 5 7 சக 5 என எழுதி கொள்ளலாம். ஆகவே முடிவு இதுதான். எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கம் என்னும் வடிவிலான கோவைகளின் காரணிகள் எக்ஸ் சய ஒய் கமா எக்ஸ் சக ஒய் ஆகும். அவற்றை சமப்படுத்தும் போது எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கம் சமன் எக்ஸ் சய ஒய் தர எக்ஸ் சக ஒய் என எழுதலாம். வர்க்கங்களின் வித்தியாசங்களை காரணிப்படுத்துவதில் மேலும் ஒரு விளக்கத்தை கவனிப்போம். இதனை நாம் மூ உறுப்புகளை கொண்ட ஒரு இருபடி கோவை போல் கருதுவோம். மூ உறுப்புகளை கொண்ட இருபடி கோவை போல் கருதுவோம். நாம் அங்கு தெரியும் நடு உறுப்பை விரித்து எழுதி காரணிப்படுத்திய முறை. அந்த முறையை இங்கும் பரீட்சித்து பார்ப்போம். அப்படி என்றால் நடு உறுப்பை நாம் பூஜ்ஜியம் என்று எடுத்துக்கொள்வோம். எக்ஸ் வர்க்கம் சக பூஜ்ஜியம் சய ஒய் வர்க்கம். இனி நாம் முதலாவது உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பெருக்கினால் எமக்கு கிடைக்க வேண்டியது மறை எக்ஸ் வர்க்கம் ஒய் வர்க்கம். காரணிகளின் பெருக்கம் மறை எக்ஸ் வர்க்கம் ஒய் வர்க்கமாகவும் கூட்டுத்தொகை பூஜ்ஜியமாகவும் வரும் வகையில் நாம் இரண்டு அட்சர கணித உறுப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். அவற்றை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இதோ இதுதான் மறை எக்ஸ் ஒய் சக எக்ஸ் ஒய். இவை இரண்டையும் கூட்டினால் பூஜ்ஜியம், அவை இரண்டையும் பெருக்கினால் மறை எக்ஸ் வர்க்கம் பை வர்க்கம். எனவே நடு உறுப்பை இவ்வாறு இரண்டு உறுப்புகளாக எழுதி எமக்கு இதனை காரணிப்படுத்தினால் நாம் முன்னர் பெற்றுக்கொண்ட முடிவு கிடைக்கின்றதா என பார்ப்போம். இதோ நாம் இதனை இந்த கோவையை காரணிப்படுத்தப் போகின்றோம். எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கம். அதனை நாம் மூன்று உறுப்புகள் கொண்ட கோவைகளாக இப்பாறு எழுதி கொண்டோம். எக்ஸ் வர்க்கம் சக பூஜ்ஜியம் சய ஒய் வர்க்கம். பெருக்கம் மறை எக்ஸ் வர்க்கம் ஒய் வர்க்கமாகவும் கூட்டுத்தொகை பூஜ்ஜியமாகவும் உள்ள காரணிகள் இதோ எக்ஸ் ஒய் கமா மறை எக்ஸ் ஒய். இது இவை இரண்டையும் பெருக்கினால் மறை எக்ஸ் வர்க்கம் ஒய் வர்க்கம். ஏன் மறை எக்ஸ் வர்க்கம் ஒய் வர்க்கம் என்பதை எடுத்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். முதலாவது உறுப்பையும் இறுதி உறுப்பையும் பெருக்கி அதனது காரணிகளை கொண்டே நாம் நடு உறுப்பை பிரித்து எழுதுவோம். அதுதானே நாம் கற்றுக்கொண்ட முறை. எனவே அவ்வாறு நாம் கருதி இங்கு எழுதுகின்றோம். அதாவது முதலாவது உறுப்பையும் மூன்றாவது உறுப்பையும் பெருக்கினால் மறை எக்ஸ் வர்க்கம் ஒய் வர்க்கம். அவற்றின் காரணிகள் எக்ஸ் ஒய் தர சய எக்ஸ் ஒய். அவை இரண்டையும் கூட்டினால் பூஜ்ஜியம். இதன்படி இப்போது நாம் இந்த முதல் இரண்டு உறுப்புகளிலும் எக்ஸை பொதுவாக எடுக்கலாம். இரண்டாவது தொகுதியாக உள்ள மூன்றாவது நான்காவது உறுப்புகளில் மறை வையை பொதுவாக எடுப்போம். அவ்வாறு எடுக்கும்போது இங்கு எக்ஸ் தர மறை வை
இரண்டினதும் பெருக்கம் மறை எக்ஸ் வை என இருக்கின்றபடியால் மறை வையை எடுத்தபடியால் நேர் எக்ஸை அடைப்பினுள் எழுத வேண்டும். இங்கு மறை வை வர்க்கத்தில் நாம் இந்த மறையை வெளியே எடுத்துவிட்டோம். எனவே சக வை என்பதை வர வேண்டும். அவ்வாறு தான் பெருக்கும் போது வைத்தர வை வை வர்க்கம் மறைத்தர நேர் மறை என்ற விடை நமக்கு கிடைக்கும். அல்லது மறை வையை நேர் வையால் பெருக்கும் போது மறை வை வர்க்கம் என்ற விடை நமக்கு கிடைக்கும். எனவே இப்போது கவனிங்கள், எக்ஸ் சக வை இரண்டிலும் உள்ளது. எனவே மிகுதியாக இந்த கோவையில் உள்ளது எக்ஸ், இந்த கோவையில் உள்ளது மறை வை. எனவே அவற்றை இன்னொரு அடைப்பில் எழுதிக் கொள்கின்றோம். எக்ஸ் வர்க்கம் சாய வை வர்க்கம் என்ற வடிவிலான இரண்டு வர்க்கங்களின் வித்தியாசங்களிற்கு காரணிகளாக எக்ஸ் சக வை அடைப்பு எக்ஸ் சக வை என எழுதலாம். ஆம், வர்க்கங்களின் வித்தியாசங்களுக்குரிய காரணிகளை கண்டுபிடிப்பதற்கு மேலும் ஒரு செயற்பாட்டை நாம் இங்கு கவனிப்போம். இதோ ஒரு சதுரம் உள்ளது. அந்த சதுரம் ஒன்றின் பக்கம் ஏ, எனவே இதன் பரப்பளவு ஏ வர்க்கம் ஆகும். இப்பொழுது இதில் நாம் ஒரு பி பக்கமுடைய சதுரத்தை வெட்டி எடுப்பதை கருதுங்கள். எனவே இவ்வாறு வெட்டுவதால் இதன் பக்க நீளங்கள் மாற்றமடையும். இது இந்த பக்கம் ஏசைய பியாக இருக்கும், இந்த பக்கம் ஏசைய பியாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியினது பரப்பளவு ஏ வர்க்கம் பரப்பளவுடைய சதுரத்திலிருந்து பி வர்க்கம் பரப்பளவுடைய சதுரத்தை கழித்ததற்கு சமனாக அமையும். எனவே இதன் பரப்பளவு ஏ வர்க்கம் சாய பி வர்க்கம். இப்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த பகுதியின் பரப்பளவு தான் ஏ வர்க்கம் சாய பி வர்க்கம். இதனை நாம் மாற்றுவோம். எவ்வாறு? இதோ இந்த பகுதியை தனியாக வெட்டி எடுப்போம். அவ்வாறு வெட்டும் போது கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு பக்கம் ஏ சாய பி, மற்றைய பக்கம் பி. இதனை வெட்டி எடுத்து மற்றைய பக்கமாக பொருத்துவோம் இந்த செவ்வகத்தினது. அவ்வாறு பொருந்தும் போது அது தெரியும் உங்களுக்கு, இந்த பக்கம் ஏசைய பியாக இருந்தபடியால் அது இந்த ஏசைய பியுடன் சரியாக பொருந்தும். மற்றைய பக்கம் பி என்பது இந்த பக்கம் பியாக அமையப்போகின்றது. இப்பொழுது ஒரு புதிய செவ்வகம் உண்டாகியிருப்பதை கவனியுங்கள். அந்த செவ்வகத்தின் பரப்பளவு ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் தான். ஏனென்றால் நாம் இந்த பகுதியில் உள்ள துண்டை தான் வெட்டி இங்கு கொண்டு வந்து பொருத்தியுள்ளான். அதற்கு அகலமாக உள்ள ஒரு பக்கம் ஏசைய பியாக உள்ளது, மற்ற நீளமாக உள்ள பக்கம் பாருங்கள், இது ஏ இது பி. எனவே அந்த நீளம் ஏசக பி. இப்பொழுது இந்த பகுதி தான் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம், அதனது அகலம் ஏசைய பி, நீளம் ஏசக பி. எனவே நாம் இப்பொழுது என்ன சொல்லலாம், இந்த செவ்வகத்தின் பரப்பளவு ஏசக பி தர ஏசைய பி. ஆனால் இது எங்கிருந்து வந்தது? இதோ இவ்வாறு ஏ வர்க்கம் சாய பி வர்க்கத்தென்பதில் என இருந்த இந்த பகுதியை வெட்டி கொண்டு வந்து இங்கு பொருத்துவதால் ஏற்பட்ட வடிவம் தான் இது. எனவே நாம் சொல்லக்கூடிய முடிவு ஏ வர்க்கம் சாய பி வர்க்கம் சமன் ஏசக பி தர ஏசைய பி என்பதாகும். அல்லது ஏசக பி ஏசைய பி என்ற கோவைகளின் பெருக்கம் ஏ வர்க்கம் சாய பி வர்க்கத்திற்கு சமனாகும். உதாரணம் ஒன்று, எக்ஸ் வர்க்கம் சாய 25 காரணிகள். நாம் இதற்கு முன்னர் இரண்டு வர்க்கங்களின் வித்தியாசமாக அமையும் கோவையொன்றின் காரணியை எவ்வாறு எழுதலாம் என கற்றுள்ளோம். உதாரணமாக ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் எனின் அதனை ஏ சக பி பெருக்கம் ஏ சய பி என எழுதலாம் என கற்றுள்ளோம். அதனையே இங்கு பிரயோகிக்க உள்ளோம். இங்கு எக்ஸ் வர்க்கம் சய 25 எனின் 25 ஐந்தின் வர்க்கமாக எழுதலாம். அவ்வாறு எழுதும்போது இக்கோவையானது எக்ஸ் வர்க்கம் சய 5 வர்க்கம் என பெறப்படும். இங்கு எக்ஸ் வர்க்கம் சய 25 25 ஐந்து தர 5 ஆகும். இதனை நாம் 5 வர்க்கமாக எழுதலாம். அவ்வாறு எழுதும்போது எக்ஸ் வர்க்கம் சய 5 வர்க்கம் என பெறப்படும். இதனை நாம் எக்ஸ் சய 5 பெருக்கம் எக்ஸ் சக 5 என எழுதலாம். இங்கு எக்ஸ் வர்க்கம் சய 25 ஆனது எக்ஸ் சய 5 பெருக்கம் எக்ஸ் சக 5 சமனாக அமையும். எனவே எக்ஸ் வர்க்கம் சய 25 காரணிகளில் ஒன்று எக்ஸ் சய 5 மற்றையது எக்ஸ் சக 5 ஆகும். உதாரணம் 2, 9 சய வை வர்க்கத்தின் காரணிகள். 9 சய வை வர்க்கத்தின் காரணிகளை காணும் போது
நாம் முன்னர் கற்றது போல் அவற்றை இரண்டு வர்க்கங்களின் வித்தியாசமாக எழுதும் முறையினை பயன்படுத்தலாம். அவ்வாறு எழுதும் போது ஒன்பதினை மூன்றின் வர்க்கமாக எழுதலாம். அதன்படி இங்கு மூன்றின் வர்க்கம் சய வை வர்க்கம் எனும் கோவை பெறப்படும். இதனை முன்னர் கற்றது போல் மூன்று சயவை தர மூன்று சகவை என எழுதலாம். மூன்று சயவை பெருக்கம் மூன்று சகவை ஆனது மூன்றின் வர்க்கம் சய வை வர்க்கத்திற்கு சமனாக அமையும். அதன்படி ஒன்பது சய வை வர்க்கம் ஆனது மூன்று சயவை பெருக்கம் மூன்று சகவையிற்கு சமனாகும். எனவே இங்கு ஒன்பது சய வை வர்க்கத்தின் காரணிகள் என குறிப்பிடும் போது ஒன்று மூன்று சய வையாகவும் மற்றைய காரணி மூன்று சக வையாகவும் காணப்படும். இதனை காரணிகளின் பெருக்கமாக எழுதி காட்டும் பொழுது ஒன்பது சய வை வர்க்கம் ஆனது மூன்று சயவை பெருக்கம் மூன்று சகவை என எழுதப்படும். உதாரணம் மூன்று, நான்கு ஏ வர்க்கம் சய நாற்பத்தி ஒன்பதின் காரணிகள். நான்கு ஏ வர்க்கம் சய நாற்பத்தி ஒன்பதின் காரணிகளை காணும் போது அதனை இரண்டு வர்க்கங்களின் வித்தியாசமாக எழுதலாம். அவ்வாறு எழுதும் போது நான்கு ஆனது இரண்டின் வர்க்கமாகவும் நாற்பத்தி ஒன்பதானது ஏழின் வர்க்கமாகவும் எழுதப்படும். நான்கு இனை இரண்டு தர இரண்டு என எழுதலாம். எனவே இது இரண்டின் வர்க்கமாகவும் நாற்பத்தி ஒன்பதானது ஏழு தர ஏழு ஆகும். எனவே இதனை ஏழின் வர்க்கமாகவும் எழுதலாம். இக்கோவையினை இரண்டு வர்க்கங்களின் வித்தியாசமாக எழுதும் போது இரண்டு ஏயின் வர்க்கம் சய ஏழின் வர்க்கம் எனும் கோவை பெறப்படும். நாங்கள் முன்னர் கற்றது போல் இதனை இரண்டு காரணிகளாக எழுதும் போது இரண்டு ஏ சய ஏழு பெருக்கம் இரண்டு ஏ சக ஏழு எனும் கோவை பெறப்படும். இக்கோவையானது அதாவது நான்கு ஏ வர்க்கம் சய நாற்பத்தி ஒன்பது ஆனது இரண்டு ஏ சய ஏழு பெருக்கம் இரண்டு ஏ சக ஏழிற்கு சமனாக அமையும். நான்கு ஏ வர்க்கம் சய நாற்பத்தி ஒன்பதின் காரணிகள் என குறிப்பிடும் போது அவை இரண்டு ஏ சய ஏழு கமா இரண்டு ஏ சக ஏழு ஆகியவை ஆகும். உதாரணம் நான்கு, ஒன்று சய நான்கு பி வர்க்கத்தின் காரணிகள். ஒன்று சய நான்கு பி வர்க்கத்தின் காரணிகளை காணும் பொழுது அவற்றை இரண்டு வர்க்கங்களின் வித்தியாசமாக எழுத வேண்டும். அவ்வாறு எழுதும் போது ஒன்று ஆனது ஒன்றின் வர்க்கமாகவும் நான்கு ஆனது இரண்டு தர இரண்டு எனவே இரண்டின் வர்க்கமாகவும் எழுதப்படும். அவ்வாறு எழுதும் போது இங்கு ஒன்றின் வர்க்கம் சய இரண்டு பி முழுவதின் வர்க்கம் எனும் கோவை பெறப்படும். இதனை காரணிப்படுத்தி எழுதும் போது ஒன்று சய இரண்டு பி பெருக்கம் ஒன்று சக இரண்டு பி எனும் கோவை பெறப்படும். இதன்படி ஒன்று சய நான்கு பி வர்க்கத்தின் காரணிகளாக ஒன்று சய இரண்டு பி கமா ஒன்று சக இரண்டு பி என்பவற்றை கூறலாம். ஒன்று சய நான்கு பி வர்க்கம் ஆனது ஒன்று சய இரண்டு பி பெருக்கம் ஒன்று சக இரண்டு பிக்கு சமனாகும். உதாரணம் ஐந்து, இரண்டு எக்ஸ் வர்க்கம் சய எழுபத்தி இரண்டின் காரணிகள். இரண்டு எக்ஸ் வர்க்கம் சய எழுபத்தி இரண்டினை காரணிப்படுத்தும் போது இங்கு இரண்டு ஆனது ஒரு பொது உறுப்பாக காணப்படுகின்றது. எனவே இரண்டினை பொது எடுப்புமாயின் எக்ஸ் வர்க்கம் சய முப்பத்தி ஆறு பெருக்கம் இரண்டு எனும் ஒரு கோவை பெறப்படும். இங்கு எக்ஸ் வர்க்கம் சய முப்பத்தி ஆறினை இரண்டு வர்க்கங்களின் வித்தியாசமாக எழுதலாம். அவ்வாறு எழுதும் போது இங்கு முப்பத்தி ஆறினை ஆறின் வர்க்கமாக எழுதலாம். எனவே இரண்டு பெருக்கம் எக்ஸ் வர்க்கம் சய ஆறின் வர்க்கம் எனும் கோவை பெறப்படும். இதனை காரணிப்படுத்தி எழுதும் போது இரண்டு பெருக்கம் எக்ஸ் சய ஆறு பெருக்கம் எக்ஸ் சக ஆறு எனும் கோவை பெறப்படும். இங்கு இரண்டு எக்ஸ் வர்க்கம் சய எழுபத்தி இரண்டின் காரணிகளாக இரண்டு
கமா இக்ஸய ஆறு கமா இக்ஸக ஆறு என்பன காணப்படுகின்றன. எனவே இரண்டு பெருக்கம் இக்ஸய ஆறு பெருக்கம் இக்ஸக ஆறானது இரண்டு எக்ஸ் வர்க்கம் சய 72க்கு சமனாகும். உதாரணம் ஆறு, 33 வர்க்கம் சய 17 வர்க்கத்தின் பெறுமதியை காணல். இங்கு 33 வர்க்கம் சய 17 வர்க்கம் எனும் கோவையானது ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் எனும் வடிவில் காணப்படுகின்றது. எனவே இதனை முன்னர் கற்றது போல் பிரித்து எழுதலாம். அவ்வாறு எழுதும் போது 33 சய 17 பெருக்கம் 33 சக 17 எனும் கோவை பெறப்படும். இங்கு 33 இருந்து 17 கழிக்கும் போது 16ம் 33 உடன் 17 கூட்டும் போது 50ம் பெறப்படுகின்றது. நாம் 16 தர 50 பெருக்கத்தை பெற வேண்டும். 16 தர 50 ஆனது 800 ஆகும். 33 வர்க்கம் சய 17 வர்க்கமானது 800க்கு சமனாகும். உதாரணம் 7, எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 4 சய 1 கீழ் 9 காரணிகள். எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 4 சய 1 கீழ் 9 எனும் கோவையின் காரணியை காணும் போது இதனை 2 வர்க்கங்களின் வித்தியாசமாக மாற்ற வேண்டும். எனவே 4னை 2 வர்க்கமாக எழுதலாம். அவ்வாறே 9னை 3 வர்க்கமாக எழுதலாம். அவ்வாறு எழுதும் போது எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 4னை எக்ஸின் கீழ் 2 முழுவதின் வர்க்கம் எனவும் 1 கீழ் 9னை 1 கீழ் 3 முழுவதின் வர்க்கம் எனவும் எழுதலாம். இக்கோவையானது ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் எனும் வடிவில் அமைந்துள்ளது. எனவே இதனை ஏ சய பி பெருக்கம் ஏ சக பி எனும் வடிவில் எழுதலாம். இங்கு ஏ சமன் எக்ஸின் கீழ் 2 பி சமன் 1 கீழ் 3 என கொள்ளலாம். அவ்வாறு எழுதும் போது இக்கோவையானது பின்வருமாறு பெறப்படும். எக்ஸின் கீழ் 2 சய 1 கீழ் 3 பெருக்கம் எக்ஸின் கீழ் 2 சக 1 கீழ் 3 ஆகும். எனவே எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 4 சய 1 கீழ் 9 எனும் கோவையின் காரணிகளாக எக்ஸின் கீழ் 2 சய 1 கீழ் 3 கமா எக்ஸின் கீழ் 2 சக 1 கீழ் 3 என்பன அமைகின்றன. இங்கு எக்ஸின் கீழ் 2 சய 1 கீழ் 3 பெருக்கம் எக்ஸின் கீழ் 2 சக 1 கீழ் 3 ஆனது எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 4 சய 1 கீழ் 9க்கு சமனாகும். உதாரணம் 8, 1 சய 9 எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 16 எனும் கோவையின் காரணிகள். 1 சய 9 எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 16 எனும் கோவையின் காரணிகளை காணும் போது அக்கோவையை 2 வர்க்கங்களின் வித்தியாசமாக எழுத வேண்டும். அவ்வாறு எழுதும் போது 1னை 1 வர்க்கமாகவும் இங்கு 9 ஆனது 3 தர 3 ஆகும். எனவே இதனை 3 வர்க்கமாகவும் 16 ஆனது 4 தர 4 ஆகும். எனவே இதனை 4 வர்க்கமாகவும் கொள்ளலாம். அதன்படி இக்கோவையானது 1 வர்க்கம் சய 3 எக்ஸின் கீழ் 4 முழுவதின் வர்க்கம் என எழுதப்படும். இக்கோவையினை ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் எனும் வடிவில் காணப்படுவதனால் இதனை அவ்வாறே விரித்து எழுதலாம். இங்கு 1 ஆனது ஏவாகவும் 3 எக்ஸின் கீழ் 4 ஆனது பி ஆகவும் கொள்ளப்படும். எனவே இது 1 சய 3 எக்ஸின் கீழ் 4 பெருக்கம் 1 சக 3 எக்ஸின் கீழ் 4 என எழுதப்படும். இங்கு 1 சய 9 எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 16 ஆனது
ஒன்று சய மூன்று எக்ஸின் கீழ் நான்கு பெருக்கம் ஒன்று சக மூன்று எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் நான்கிற்கு சமனாகும். இங்கு ஒன்று சய ஒன்பது எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் பதினாறின் காரணிகளானது ஒன்று சய மூன்று எக்ஸின் கீழ் நான்கு கமா ஒன்று சக மூன்று எக்ஸின் கீழ் நான்கு என்பனவாகும். நாம் இப்போது சாராம்சத்தை கவனிப்போம். இப்பாடத்தில் கற்றவற்றை சுருக்கமாக இங்கே கவனிப்போம். ஒன்று ஏஎக்ஸ் சக ஏவை சக பிஎக்ஸ் சக பிவை வடிவ கோவைகளை காரணிப்படுத்தல். அவ்வாறு காரணிப்படுத்தும் போது நாம் ஒன்று ஏஐ பொதுவாக எடுத்து எக்ஸக வை எனவும் பிஐ பொதுவாக எடுத்து எக்ஸக வை எனவும் வரும். பின்னர் ஏ சக பி தர எக்ஸக வை என எழுதக்கூடிய வடிவிற்கு வரும். காரணிகளின் பெருக்கமாக எழுதும்போது இதோ இந்த வடிவில் முதல் இரண்டு உறுப்புகளில் பொதுவான உறுப்பு ஒன்று இருக்க வேண்டும், அடுத்த இரண்டு உறுப்புகளில் பொதுவான உறுப்பு இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் சில வேளைகளில் மாற்றி தரப்பட்டிருக்கலாம். உதாரணமாக ஏவை என்பதை பிஎக்ஸ் இடத்தில் வைத்து பிஎக்ஸ் என்பதை இங்கு வைத்திருக்கலாம். அவ்வாறு வைத்திருந்தால் எக்ஸ் பொதுவாக அமைந்திருக்கும். அல்லது ஏஎக்ஸ் அடுத்ததாக பிவை வைக்கப்பட்டிருந்தால் எதுவுமே பொதுவாக இல்லை அங்கு. எனவே பொதுவாக வருமாறு நாம் மீள் ஒழுங்கு செய்துவிட்டு காரணிப்படுத்த வேண்டும். இருக்கும் என நினைக்கிறேன். சாதாரணமாக ஏஎக்ஸை அடுத்து பிவை உள்ள நிலையை கருதுக. அவ்வாறெனில் ஏஎக்ஸ் பிவையில் பொதுவான உறுப்பு எதுவும் இல்லை. எனவே பிவையை நாம் வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டு ஏ உள்ள ஏவையை நாம் இதோ ஏஎக்ஸை அடுத்ததாக ஏஎக்ஸிற்கு அடுத்ததாக கொண்டு வந்து காரணப்படுத்தியிருக்கலாம். அடுத்தது நாம் மூ உறுப்பு கோவைகள் என குறிப்பிடப்படும் எக்ஸ் வர்க்கம் சக ஓர் என் தர எக்ஸ் அல்லது இங்கு சயவும் காணப்பட்டிருக்கலாம் என் தர எக்ஸ் சக சி இது ஒரு எண்ணாக காணப்படும் சக என்றும் காணப்பட்டிருக்கலாம் அல்லது சய என்றும் காணப்பட்டிருக்கலாம். அவ்வாறான வடிவத்தில் உள்ள கோவைகளை காரணப்படுத்தும் முறையை பற்றியும் தெரிந்து கொண்டோம். அதற்காக நாம் செய்தது தெரியும் உங்களுக்கு. எக்ஸ் வர்க்கத்தையும் சியையும் பெருக்கி அந்த பெருக்கத்துக்கு சமனாக வருகின்ற காரணிகளையும் கூட்டி அல்லது கழித்து நடுவில் உள்ள உறுப்பு வரும் வகையிலான அந்த இரண்டு காரணிகளையும் கண்டுபிடித்து இதனை இரண்டாக பிரித்து எழுதி பின்னர் பொது காரணியை கண்டு கோவைகளாக்கி இரண்டு காரணிகளின் கோவையாக எழுதி காட்டினோம். அவ்வாறே இதோ மேலும் ஒரு வடிவம் எக்ஸ் வர்க்கம் சய வை வர்க்கம் என காணப்பட்டிருந்தால் எந்த ஒரு கோவையும் எக்ஸ் ஒன்றின் வர்க்கம் இன்னொன்றின் வர்க்கம் எனவும் இடையில் கழித்தல் அடையாளமும் இருந்திருந்தால் இதனை காரணிப்படுத்தும் போது எக்ஸ் சயவை பெருக்கம் எக்ஸ் சகவை என எழுதுவோம். இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக நாம் இந்த பாடத்தில் கற்றுக்கொண்டோம்.